ஸோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சல்மான். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் வீடியோ தான் இது. நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு 1 மினிட் வீடியோஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸில், ஏன்னா இங்கே தான் ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்துச்சு. அதனால 1 மினிட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் அது எனக்கு ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப அடிக்ஷனாகவும் ஆயிடுச்சு. சரி, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போயிடுச்சு. அது இனிமேல் நான் கம்மி பண்ணிக்கிட்டு அவுட்டோர் பிளாக்ஸில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் 1 மினிட்குள்ளே நிறைய விஷயங்களை பேசணுங்கிறதுக்காக நான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் பொறுமையாக பேச போகிறேன் உங்ககிட்ட. எதுக்கு இந்த பொறுமையாக நான் பேசுகிறதுக்கு வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களுக்குள்ளே ஒரு யூடியூபரோ யாராவது இருந்தாங்கன்னா, ஒரு ஒரு குட்டியாக ஒரு ஓரத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு நான் நம்புகிறேன் இந்த யூடியூப் விஷயத்தில். ஸோ நம்மளாலையும் ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நான் என்னோடய சில எக்ஸ்பீரியன்ஸஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன், அதுதான் இந்த வீடியோ. ஸோ நிறையா பேசுவேன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. நிறையா கொஞ்சம் குட்டி ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சல்மான் 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 இதா சார் சல்மான் கான் கட்டி. ஸோ ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆயிடுங்க. ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி யூடியூபர் ஆயிடுங்க. ஆனால் இந்த லைக்ஸு, வியூஸு, கமெண்ட்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, இதில் எதுலேயுமே நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க. அதை தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். என் கூட என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு, வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வீடியோ உங்களை பூஸ்ட் பண்ணிவிடும், அந்த வீடியோ உங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் நடந்திருக்கு. இந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு 2 இயர்ஸ் மினிமம் 1.5 இயர்ஸ் ஆயிருக்கு. வர நவம்பர் வந்துச்சுன்னா எண்ட்லெஸ் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் இயர் ஆனிவர்சரி வந்துடும். ஸோ அதை தனியாக செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு யூடியூபர் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டுமே லிங்க் அனுப்பி அவங்க மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சேனலாக கூட இருக்கலாம். ஒரு 200, 300, 500 எவ்வளோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நீங்கள் வச்சிருக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய சின்ன விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட் வீடியோ போட்டேன். அடுத்த செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ எல்லாமே போடுறது என்ன மோட்டிவேட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின கேட்ஜெட்ஸு. நான் வந்து இந்த கிம்பல் ஒன்று வாங்கினேன் DJI-ல. ஸோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க மைக் ஒன்று வாங்கினேன். ஸோ அது வந்து 1.5 வருஷமாக நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ அது வாங்கிட்டோமே, இப்போது ஜிம்முக்கு போகிறவங்க வந்து காசு கட்டுவாங்க. காசு கட்டிட்டோமேன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு ஜிம்முக்கு போவாங்க. ஸோ அதே தியரி தான் இங்கேயும். இந்த மாதிரி சின்ன கேட்ஜெட்ஸ் வாங்குறப்போ அது வாங்கிட்டோமேனாச்சும் நீங்கள் ஒரு 4-5 வீடியோ பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் நான் அந்த துபாய் ஃப்ரேம் வீடியோ, அந்த மாதிரி அதுக்கு அடுத்து வந்து ஒரு 10 வீடியோஸ். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அது ரெகுலராக ரொட்டீன் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து கிம்பல் இல்லாமலே என்னால் நல்லாவே ஷூட் பண்ண முடியுது. மைக் இல்லாமல் ஆனால் கொஞ்சம் கஷ்டம். மைக்கு வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. நிறைய பேரோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு சோலோ கிரியேட், இப்போ வரைக்குமே நான் சோலோ கிரியேட்டர் தான் இருந்தாலும் எனக்கு வந்து நிறையா பேரோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க பற்றிலாம் நான் பேச போகிறேன் இப்போது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என் பேரண்ட்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர், ஏன்னா அவங்க தான் இந்த மைக்கும் கிம்பலும் எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ அதுதான் ஒரு ஸ்டார்ட்னு வச்சுக்கோமே. ஏன்னா ஃபேமிலியில் உள்ளவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் இப்போது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். செகண்ட் வந்து, நீங்கள் இப்போது ஒரு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ தெரியும். இவர் பேர் வந்து நபீல். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட கசின். ஸோ இவர் தான் இப்போ இருக்கிற எண்ட்லெஸ் எபிசோட்ஸ் லோகோவை டிசைன் பண்ணது. ஸோ தேங்க்யூ நபீல். நான் கொஞ்சம் இன்புட் கொடுத்தேன், இருந்தாலுமே நீங்கள் தான் அதை ஹோலாக டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புனீங்க. அந்த எல்லோ கலர், ஸோ எல்லாமே இப்போது அந்த எண்ட்லெஸ் எபிசோட்ஸ் லோகோ யார் பார்த்தாலும் இது வந்து சல்மானோட லோகோன்னு சொல்கிற அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ செகண்ட் தேங்க்ஸ் வந்து, இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ தெரியும். இவர் பேர் வந்து ராபின், மலேசியாவில் இருக்காப்புல எடிட்டர். ஸோ இவர் வந்து என்னோடய ஸ்கூல் சீனியர். ஸோ நீங்கள் எண்ட்லெஸ் எபிசோட்ஸோட இது பார்த்துருப்பீங்க, அனிமேஷன். ஸோ சல்மான் கான் கட்டிங்னு வர்றப்போ அந்த அனிமேஷன், டைட்டில் அனிமேஷன் தான் எடிட் பண்ணி கொடுத்தது நம்ம ராபின் பிரதர் தான். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. தேர்ட், பஷார். இந்த ஃபோட்டோவில் தெரியவா இருப்பாருங்க. இவர் தான் அந்த சல்மான் கான் கட்டிங். ஒரு நாள் நைட் நான் படுத்துக்கிட்டு யூடியூப்பில் காமெடி சீன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், குசைலனில். ஸோ காமெடி சீன்ஸில் வந்து அந்த தலையை வெளியில் விட்டு முடி வெட்டுவார். யார் மாதிரிலாம் முடி வெட்டுங்க, இது சல்மான் கான் கட்டிங் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். எனக்கு அது பிடிச்சி போச்சு சக்குனு. சரி, இதை கேட்டு பார்ப்பேன். இவருக்கு ரொம்ப மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு. ப்ரோ, இந்த மியூசிக்கை மட்டும் கட் பண்ணி எனக்கு ரீமிக்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு ஒரு 1 ஹவரில் எனக்கு அனுப்பிட்டாப்பில், நைட்டில், மிட் நைட்டில் சொல்கிற 12 மணிக்கு. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த சல்மான் கான் கட்டிங். ஏன்னா சேனல் நேமை விட இந்த என்னோடய டைட்டில் மியூசிக் ட்ராக் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்குன்னு சொல்லணும், சல்மான் கான் கட்டிங், சல்மான் கான் கட்டிங்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும். ஸோ அடுத்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா,
ஸ்க்ரீனில் தெரியவாப்பில் நம்ம ஆஸ்தான கேமராமேன் ஃபாரூக். ஆக்சுவலி இவருக்கு கேமரா எடுக்க தெரியும்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து பெனலி 600 பைக்கோட ரிவ்யூ போட்டிருப்பேன். அப்போ வந்து நான் இன்னொரு பையனை தான் கூப்பிட்டு போயிருந்தேன் கேமராக்கு. ஃபாரூக் வந்து என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து எங்களும் இருக்கிற பையன். ஆனால் எப்படி நடந்திருக்கு பாருங்கள். அது அந்த பையனை நான் கூப்பிட்டு போயிருக்கேன் கேமரா பண்ணுறதுக்கு. இவனையும் வாடா போகலாம் ஸோ அப்படின்னு சொல்லி சேர்ந்து வா அப்படின்னு சொல்லி சும்மா நான் கூப்பிட்டு வந்தேன். நான் கேமரா எடுக்கணும்னு கூட்டிகிட்டு போன பையன் வந்து ஒரு 60% ஷூட் முடிஞ்சோடனே அர்ஜென்ட்டாக ஒர்க்கு இருக்குது ப்ரோன்னு கிளம்பிட்டான். ஸோ அவன் மேலே தப்பு இல்லை. அதுக்கடுத்து நானே தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் செல்ஃபை காத்த முடியும். அப்போ ஃபாரூக் சொன்னால் சரி கொடு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ கேமராவை பிடிச்சவன் தான். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபாரூக். நிறைய வீடியோஸ் வந்து ஃபாரூக் பண்ண கேமரா தான். நான் சொல்ல சில இன்புட்ஸ் கொடுப்பேன், இருந்தாலும் அவனோட இதில் நிறைய இன்புட் போடுவான். ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரிவா இருப்பாருங்க ஜம்ஷித். ஸோ இவரும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, வீட்லேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இவரும் நிறைய வீடியோஸ் வந்து எனக்கு கேமராவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. குறிஞ்சி கோ ஃபேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க மென்ஸ் வியர். ஸோ அதுக்கெலாம் ஃபுல்லாக ஜம்ஷித் பண்ண வீடியோ தான். ரொம்ப கோச்சுக்குவாப்பில் என்கிட்ட ஃபுட் ரிவ்யூவுக்கு மட்டும் ஃபாரூக் கூப்பிட்டு போகிறேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பைக்குன்னு வந்தால் என்ன கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி. கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோவுக்கு நம்ம சேர்ந்து போகலாம். ஸோ நிறைய பேருக்கு தேங்க்ஸ். இந்த சென்ஸ் எப்படின்னா எல்லாருமே ஒரு வகையில் மோட்டிவேஷன் தான் ஒரு ஒருத்தங்களுக்கு. இப்போ ஃபாரூக்கு, ஜம்ஷித், ராபின், நபில் இவங்கெல்லாம் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை எங்கிட்டேருந்து. இருந்தாலும் அவங்களோட இன்புட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் தான். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேரோட ஹெல்ப் தேவைப்படும், எடிட்டிங் வைஸு, ஒரு ஒரு மோட்டிவேஷ்னல் வைஸு. ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒரு கட்டத்தில். சோலோ க்ரியேட்டராக இருந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய சோலோ க்ரியேட்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து அவங்களுக்கு டேட்டா வைஸாவோ அனிமேஷன் வைஸாவோ எதுக்காவது ஒருத்தங்களோட ஹெல்ப் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். 5000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோவில் வந்து நீங்கள் உங்களோட மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் பேர் அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து டெக்ஸ்ட்டில் விஷ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து ஆடியோவில் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரிசையாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து மிஸ்டர் தினேஷ். இவர் வந்து நமக்கு தெரியாதவங்க வீடியோ அனுப்புகிறப்ப தான் அதோடய ஹாப்பினஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா நமக்கு எப்போயுமே கூட இருக்கிறவங்க அவ்வளோவா நம்மளை வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து இயற்கையாக நடக்கிற விஷயம் தான். இப்போ நீங்கள் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்க யாருமே அவ்வளோவா உங்களை வந்து டெய்லி வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. சம்மந்தமே இல்லாத தெரியாத ஒரு ஆளோட மோட்டிவேஷன் தான் எப்போவுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே அந்த ஸ்பீடை கொடுக்கும். ஸோ தினேஷ் அனுப்பியிருக்காரு, வாட்ஸ்அப்பில் அனுப்பினார் எனக்கு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்பவே ஷார்ட் வீடியோ தான் அனுப்பியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 5K சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ. நான் எதிர்பார்க்கல. நான் வீடியோ போட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes அனுப்புனார் இதை. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ யார் அனுப்பியிருக்கா அப்படின்னா அன்வர் ராஜா. இவர் வந்து என் அண்ணனோட ஃப்ரெண்டு, மலேசியாவில் இருக்கார். இவரும் வந்து ஒரு யூடியூபர். அன்வர் ராஜா வ்ளாக்ஸ் அப்புறம் டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ரெண்டு சேனல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரை நானும் நிறைய பேசியிருக்கோம் யூடியூப் பற்றி, யூடியூப் சேனலோட க்ரோத்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஹாய் சல்மான், கங்க்ராட்ஸ், 5K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சேனல் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். மறக்காமல் என்லெஸ் எபிசோடுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் ரொம்பவே இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே அனுப்புனீங்க. ஸோ உங்களோட விஷ்ஷுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக அவங்க சேனலையும் பாருங்கள். அவங்களோட சேனல் வந்து இப்போ தெரியும் உங்களுக்கு, இங்கே தெரியும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களையும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இவர் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலு, திருச்சி அண்ட் மாயவரம் சர்க்கிளில் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. 30K மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன் வீடியோஸை, இந்த நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அனுப்புனேன். ஸோ இவங்களும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு வீடியோ பண்ணி அனுப்பியிருக்காங்க, அதை பார்ப்போம். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சல்மான். அது கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வ்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் வந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ 1 minute அந்த மூவி ரிவ்யூ அப்புறம் நிறைய ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டினியூவாக உங்கள் சேனல் நாங்களும் பார்த்துட்ருக்கோம். ஸோ 5K ரீச் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னும் நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனலுக்கு வரணும். ஐ ஹோப் நீங்கள் வந்து ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரமாக ரீச் ஆகிடுவீங்க. ஸோ வ்ளாக் எவ்ரி திங் டேக்லைனு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட், பை 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 பை. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.
நீங்கள் உங்களோட பிஸி ஷெடியூலில் நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிஸி ஷெடியூலில் ஒரு 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 சக யூடியூபரை விஷ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்கள் அது ரொம்பவே ஸ்போர்ட்டிவ் எடுத்துகிட்டு எனக்கு பண்ணீங்க. உங்களோட வேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹாய் ஹாய் கேஷ் நான் உங்கள் சல்மான் அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரெண்டு மூணு பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க வெளியில். ஸோ இந்த வந்திருக்க வீடியோஸ்லையுமே அது வந்து நான் ஒரு ஜென்ரலைஸான ஒரு டாப்பிக்காக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு ஒரு சிக்னேச்சராக ஏதாவது பண்ணால் தான் ஒரு யூனிக்காக இருக்கும். ஆனால் நான் இது ஒரு யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணல. நான் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ மூணு வீடியோவில் அது பண்ணேன், அது அப்படியே எனக்கு பழகிருச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, உங்களோட விஷ்க்கு 30 செகண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஆனந்த பெருமாள், ஸோ ஏபி அசால்ட் பசங்க அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ இவருமே ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஆள். எந்த புது படம் வந்தாலும் ரிவ்யூ பண்ணுறது, இவரோட கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கும், உடனே ரிவ்யூ போடுவார். ஸோ அது வந்து இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். கங்கரா சல்மான் ஃபார் 5K, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்லெஸ் எபிசோட் வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகுறது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று 2-3 மாதம் போனால் 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு 2 இயர் செலிப்ரேஷன் கொண்டாடுவோம். சல்மானும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதும் இல்லாமல். இப்போ சல்மான் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்கார். என்ன சொல்லுவார் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கன்சிஸ்டன்சியாக இருக்கார். கீப் டூயிங் தட், இந்த மாதிரியே வந்து போய்கிட்டுருங்க. ரீசெண்டாக வந்து நான் நினைக்கிற விஷயம், இந்த மூவி அந்த மாதிரி சஜஷன் டைப்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி பண்ணுங்கள் நிறையா, இந்த பைக் வீடியோஸ் அதுதான் போடுங்க, அதுதான் உங்கள் சேனலோட ரெப்யூட்டேஷன் நினைக்கிறேன். அது கீப் ஆன் டூயிங் தட். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, 5K வந்து 500K மாறும், கண்டிப்பாக மாறும் நம்புகிறேன். அன்னைக்கு மறுபடியும் இதே மாதிரி வந்து வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ சல்மான், ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃப்யூச்சர். எல்லா வீடியோஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஏபி ப்ரோ. இன்ஸ்பிரேஷன்லாம் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி கூசுது கேட்குறப்பவே. அப்படிலாம் இல்லை, நம்ம நம்மளோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க கேட்குற டவுட்டை நம்ம ரிப்ளை பண்ணுவோம் அடிக்கடி. ஸோ எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்டருந்து வரும்னு சொல்லி. மேட் மை டேன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வீடியோ அனுப்பினப்பவே உங்களுக்கு நான் சொன்னேன், சொல்லலை. ஆமாம், ஏன்னா சொன்னால் இந்த வீடியோவில் இருக்க அந்த கிக்கு போயிடும். நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பியான விஷயம் ப்ரோ. சீக்கிரம் ரீச் பண்ணுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணுறது வந்து ப்ராப்பரான மூவி ரிவ்யூ, அதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நான் வந்து எனக்கு பிடிச்ச படங்களை பாருங்கன்னு மட்டும்தான் சொல்லுவேன், சஜஷன் மட்டும்தான். நீங்கள் பண்ணுங்கள், கீப் ஆன் டூயிங் மூவி ரிவ்யூஸ். ரொம்ப பெரிய கிரிட்டிக்காக நீங்கள் மாறணும், அதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். ஸோ கீப் ஆன் டூயிங் குட் வீடியோஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோ வந்து மதன் மாஸ்டர் மைண்ட் மேடி, இந்த சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய யூடியூபர் இவர். ஸோ ஒரு வாட்டி சும்மா யதார்த்தமாக அவரோட வாட்ஸ்அப்பில் கேட்டேன், ப்ரோ என்னோடய சேனலை வந்து நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி பாக்ஸில் வந்து ஷேர் பண்ண முடியுமான்னு. உடனே ஷேர் பண்ணார் மனுஷன். ஸோ அந்த ஈகோ, நான் வந்து 30,000 மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், நான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்க வியூஸுங்கிறதோட ஒரு எந்த பந்தாவுமே இல்லாத ஒரு ஆள் வந்து மாஸ்டர் மைண்ட் மேடி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஹலோ சல்மான், என்லெஸ் எபிசோட் 5K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இருக்கேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வந்து நாளைக்கு 50,000, 5 லேக், 5 மில்லியனாக போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கீங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே உங்கள் வீடியோஸ் வந்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஏன்னா உங்களோட ஜானரே தனி. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்து பேசுறது வந்து தமிழில் இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஸோ நீங்களும் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த எப்படி ஒரு கம்போஸ்டாக ஒரு வீடியோ பண்ணுறது, எப்படி கூலாக இருக்கிறது ஒரு வீடியோங்கிறது வந்து உங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களோட இந்த ஷார்ட்டான ஸ்வீட்டான விஷ்ஷுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் இருக்கிறது வந்து குணா. நான் மாயவரமில் வந்து ஒரு ஹோட்டல், NVN ஹோட்டல்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி போன அன்னையிலேருந்தே அந்த குணா வந்து என்னோடய நல்ல பிரதர் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் அவர் வந்து பேசுவார், வாட்ஸ்அப்பில் பேசுவார். ரீசண்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து 2K தான் வியூஸ் போயிருந்துச்சு. சடனாக அந்த வீடியோட வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகி இப்போ 16,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை. நாங்கள் ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பி. அவர் குணாவும் என்கிட்ட மெசேஜ் பண்ணி சொல்லுவார்,
ப்ரோ இந்த மாதிரி வீடியோஸ் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து ஒரு விஷயம் அனுப்பியிருக்கார் வீடியோவில், பார்ப்போம். ஹாய், நான் தான் உங்கள் சல்மான். இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரோவில் வந்து உங்கள் வாய்ஸ் கேட்கும் போதே வந்து ஸ்வீட்டாக இருக்கும். உங்கள் நேமோட சேர்த்து நீங்கள் அதை நான் தான் உங்கள் சல்மான் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஜென்ரலாகவே உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ஸ்டைட்டாக இந்த வாய்ஸ் கேட்டு நான் ஸ்மைல் பண்ணிட்டு தான் நான் அந்த வீடியோக்குள்ளவே போவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க ரீல்ஸில் வந்து இது ஒரு ஸ்மால் அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு. ஆனால் வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கும் உங்களோட அந்த ஒரு ஸ்பிரிட்டுக்கும் அது வந்து இது வந்து ரொம்ப கம்மி தான். இனி மென்மேலும் எங்கெங்கே போக போகிறீங்க, அது வந்து ஆஸ் அ பிரதராக, ஆஸ் அ சப்ஸ்கிரைபராக, ஆஸ் அ வியூவராக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து டாப்பில் போய் உட்கார போகிறீங்க, நான் நம்புகிறேன் ஆஸ் அ பிரதராக. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கள் கடைக்கு வந்து வீடியோஸ் நல்லாயிருக்கு, தம்பி நல்லா பேசியிருக்காப்புல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா கண்டென்ட் எடுக்கின்ற பேரில் எவ்வளோனாலும் எடுக்கலாம், ஆனால் ரியலாக ஒரு கொடுக்குற வந்து நீங்கள் மட்டுமாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஹாப்பி ப்ரோ, 5K வந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இன்னமும் பெரிய இடத்துக்கு வந்து நல்லபடியாக கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு இருப்பீங்கன்னு நான் ஆசைப்பட்றேன். லவ் யூ. கண்டிப்பாக வந்த ஒரு அஞ்சாறு வீடியோலேயே இது வந்து ரொம்ப எமோஷ்னலான வீடியோ எனக்கு. நான் பார்த்தோன்னே எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வாங்கல்ல, இவர் சொன்ன வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. இப்போ அகைன் இந்த வீடியோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ கூட அந்த கூஸ் பம்ப்ஸ் எனக்கு வந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு அவங்க கடைக்கு போகிறாங்க அப்படின்லாம் எல்லாரும்லாம் சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா உங்கள் வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட வந்து வாங்கினாங்கன்னு சொன்னால் அவங்களோட மேபி அது அவங்க வந்து ரொம்ப லோவாக நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்க. ரெண்டு மூணு பேர் தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு இன்விடேஷன் வீடியோ நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ ஜமால் அவர் வந்து நான் எப்போ பார்த்தாலும் அவர் வந்து ஓப்பனாக சொல்லுவார், ப்ரோ நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து என்கொயரி வந்துச்சு, அவங்க வந்து சொன்னாங்க, இவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஹாப்பியாக இருக்கும் எனக்கு நம்ம எந்தவும் போய் அவங்க பிஸ்னஸில் போய் பங்கு கேட்க போகிறதில்ல. ஸோ அதில் வந்து இன்னொரு ஆள் யாருன்னா குணா, அடிக்கடி சொல்லுவார், ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஆளுங்க வந்தாங்க, உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் தாங்க ஒரு ரியல் சக்ஸஸ் யூடியூபருக்கு. ஸோ இந்த சக்ஸஸை நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க ஒரு கட்டத்தில். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான வீடியோவுக்கு. இந்த வீடியோலாம் என் லைஃப்பில் ஃபுல்லாகவே வச்சுருப்பேன். ஏன்னா இதுதான் ட்ரூ என்ஜாய்மெண்ட், ட்ரூ அது சொல்ல முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து என் மச்சான் ஃபிஜான், சென்னை யூடியூபரு. சினிமேட்டிக்கான வீடியோஸ் எப்படி போடுறதுன்னு என்னோடய இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தா தெரியும். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா ஒரு சினிமேட்டிக்காக எப்படி ஒரு ரீல்ஸ்லாம் பண்ணுறான், நம்ம ஒரு கேமரா வச்சு பேசுகிறோமே அவன், அது வந்து அந்த கட்ஸு அவனோட எடிட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவன் இப்போ யூடியூப்லேயே வந்திருக்கான், ஹூ இஸ் ஃபிஜாஸ் அப்படின்னு ஒரு சேனலில் வந்திருக்கான். நிறையாவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். இன்டர்வியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஏற்காடு ட்ராவல் வீடியோ, நிறையா ஊருக்கு கொடைக்கானல் ட்ராவல் வீடியோலாம் போட்டிருக்கான். அவனோட மேக்கிங்கே வித்தியாசமாக இருக்குது. மச்சான் நீனும் பெரிய லெவலில் வருவேன், இவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். வணக்கம் சல்மான், ஹாப்பி ஃபார் யூடா, நல்லா பண்ணு. 5000 சப்ஸ்கிரைபர் பெரிய விஷயம், எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான். நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன் உன்னை. ஸோ நீ தான் எனக்கும் சொன்னேன் இந்த மாதிரி ஐடியா பண்ணலான்டான்னு. நீ கேட்டதை வச்சு தான் நான் பண்ணேன். தேங்க்ஸ் தான், இதே மாதிரி எப்பயும் போலரு. ஸோ கங்க்ராட்ஸ், இன்னும் 1 lakh சப்ஸ்கிரைபர் வரும்போது நம்ம இதை விட பயங்கரமாக செலிப் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ் பச்சா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோலாம் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் மெமரியாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் அனுப்புன வீடியோஸ்லாம் இப்போ கூட பாருங்கள், ஏதோ ஒரு ட்ராவலில் தான் இருக்கான் பையன். ஸோ அவனோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஹூஇஸ் ஃபிஜாஸ், இங்கே வரும் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி விஷஸ் வந்து கண்டிப்பாக மோட்டிவேஷனை தரும்னு சொல்லி நான் லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் பார்த்த பிறகு நான் ரொம்பவே மோட்டிவேட் ஆகிருக்கேன். ரொம்ப நல்ல ஃபீல் இது இப்படி பண்ணுறது. அடுத்து வந்து ஒரு விஷ் வந்து டெக்ஸ்ட்டில் அனுப்பியிருந்தாங்க, அப்துல் ஹமீத். இவங்க வந்து ஐடென்டிட்டி ஆட்ஸ்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யுவர் வே ஆஃப் சேயிங் தேங்க்யூ இஸ் வெரி யூனிக், தட்ஸ் லைக் யுவர் சிக்னேச்சர், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நான் கடைசியில் தேங்க்யூ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவேன், அது ஃப்ளோவில் தான் வரும், இப்போ வராது. ஸோ அந்த தேங்க்யூவை நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஹமீத் ப்ரோ. அடுத்து வந்து ஆடியோ ஃபைல், ரெண்டு பேர் வந்து ஆடியோ ஃபைல் அனுப்பியிருக்காங்க. முதல்ல அனுப்பியிருக்கவர் வந்து ஃபஹத், என்னோட ஃப்ரெண்டு. இவனும் என் சின்ன வயசுலேருந்தே இருக்க ஃப்ரெண்டு. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன் சல்மான், அண்ட் ஐ எம் விஷிங் யூ ஈவன் மோர் சக்ஸஸ் இன் யுவர் ஃபியூச்சர். தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ். ஸோ ஸ்பெண்டிங் டைம் தான் என்னை கேட்டால் ஒரு வேல்யூபிளான திங்ஸ். உங்களை மதித்து ஒருத்தங்க அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட
அவங்க மேலே இருக்க ஒரு ஒரு விஷயத்தை அவங்க வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். அடுத்து வந்து பாலா, ஸோ அந்த ஆடியோவை கேளுங்க. அஸ்லாம் வலைக்கும் பாய், நீங்கள் வீட்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ தான் வீடியோ பார்த்தேன், சூப்பர் சூப்பர் அச்சீவ் பண்ணுங்கள். இன்னும் மேலே மேலே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்ம ஷாப்பில் கொண்டாடுறோம், ஓகேங்களா? நாங்களும் ஃப்ளோ பண்ண வைக்கிறோம், எல்லாருமே யூடியூப் சேனலில் வந்துட்டு தெரிஞ்சவங்களெல்லாம் இது பண்ணுறோம், கஸ்டமர்ட்டையும் நாங்கள் விசிட் பண்ணுறோம். ஓகே பாய், பக்ரீத் நாளுங்கிறதுனால பார்க்க முடியல சரியாக பேஜ், நான் இன்றைக்கி தான் மார்னிங் பார்த்தேன். ஓகே ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம உங்கள் ஷாப்பில் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் தாங்க மோட்டிவேஷன், இதெல்லாம் தான் மோட்டிவேஷன். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு லைஃப்பில், ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு நிமிஷம், ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் விஷ் பண்ணது வந்து ரொம்பவே சந்தோஷம். இந்த இதில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கும். அது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தானே. மற்றவங்க எப்போ நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போவே நீங்கள் கரெக்டான பேத்தில் தான் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட எல்லா விஷயமே எனக்கு வந்து நான் கரெக்டான பேத்தில் போய்கிட்டு இருக்கேன் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நான் என்ன பெருசாக ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷ் பண்ணுற ஆளுங்களை ஜெயிச்சிருக்கேன். ரொம்ப சினிமேட்டிக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அப்படியே ஃப்ளோவில் வரதை தான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நான் பர்சனலாக எதுக்கு நான் யூடியூப்பில் இனியும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இது கொஞ்சம் பர்சனலாக இருக்கும். நான் ரீசன்ட் டைம்ஸில் நிறையா மக்களை பார்க்குறேன், என்னை சுற்றி இருக்கிற மக்களை நான் நிறையா பார்க்குறேன். எப்படி இந்த லாக்டவுன் உங்களை மாற்றிடுச்சா, இல்லை வந்து ஏஜ் ஆகிறப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகமாகிறப்ப அப்படி தான் மாறுமா லைஃப் ஸ்டைலுங்கிறது எனக்கு தெரியல. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எது சொன்னாலும் பீப்புள் கெட் அஃபெண்டட். ஸோ நம்ம சஜஷன் வைக்கிறப்போ அது தப்பு, அவங்க தான் ஆல்வேஸ் ரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது தப்பு இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தான். அது இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு அக்செப்ட் பண்ணிடுவேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எது பேசினாலும் தப்புன்னு வர்றப்போ ஒரு கட்டத்தில் நம்ம பாயிண்ட்டை வந்து ரொம்பவே ரொம்பவே சுருக்கிக்கணுமோன்னு தோணுது. பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும். நான் சொல்கிறது சாதாரணமாக சொல்கிறேன். எதுக்கு இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, யூடியூப்பை பற்றி. ஆனால் யூடியூப்பில் அப்படி கிடையாது, நான் நினச்சதை நான் பேசுவேன். பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அது ஒரு விஷயம். பிடிச்சவங்களுக்கு அது போய் சேர்றதில்ல, ஏன்னா அஃபண்ட் ஆக மாட்டாங்கள்ல பீப்புள். என்னோடய இண்டிபெண்ட், என்னோடய ஃப்ரீடம் வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃப்யூச்சர்லேயும் நான் நிறையா விஷயங்கள் எனக்கு பிடிச்சதை பற்றி பேசுவேன். நிறைய ஜானர்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ஆப்ஸு, மூவி சஜஷன், சீரீஸு, பைக்கு, ட்ரெஸ்ஸு, நிறையா விஷயங்கள் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணப்பே நான் மைண்ட் செட்டில் வச்சுக்கிறது, விலாக் எவ்ரி திங். நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையுமே போய் பார்த்துடணும், ரசிச்சிடணும். ஸோ தேங்க்யூ கைஸ், நீங்கள் இல்லைன்னா இந்த 5000 பாசிபிள் இல்லை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கூட ஏதாவது பேசணும்னா இன்ஸ்டாகிராம் வாங்க, தாராளமாக பேசலாம். டெலகிராமோட ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. க்ரோ மோர், க்ரோ டுகெதர். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.